ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அம்மை அப்பன் என் வாழ்க்கையில் நடத்திய சில அற்புதங்களை தான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னுடைய சித்தப்பா சிவனடியார், அவர் எப்பவும் சொல்வார், நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஸ்தல விருட்சம் இருக்கும், அந்த ஸ்தல விருட்சத்தை 21 தடவை சுற்றணுமான்னு சொல்லுவார். எப்போவுமே அவர் சொன்ன மாதிரி நானும் 21 சுற்றுகள் சுற்றுவேன். அப்பொழுது எனக்கு ரொம்ப நீண்ட நாளாக ரொம்ப ஆசைங்க, பௌர்ணமி தினத்தன்று நான் திருவண்ணாமலையை வலம் வரணும்னு. ஆனால் நான் என்ன செய்வேன், எப்போவுமே எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எனக்கு மனசில் நிம்மதியில் மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனே நான் வந்து திருவேற்காரில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போவேன் போய் அங்கே எல்லாமே தரிசனம் பார்த்துட்டு ஸ்தல விருட்சம் பக்கத்துலேயே சிவலிங்கம் இருக்குது, அங்கேயும் 21 சுற்று சுற்றிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவேங்க. நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நம்ம போகும்போது மனக்குழப்பத்தோடு உள்ளே போகிறேன்னா மன நிம்மதியோடு வெளியே வருவேங்க. இந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்டு இருக்க நேரத்தில் என் தங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு பௌர்ணமிக்கு வா, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நம்ம போன வருடங்க நம்ம பௌர்ணமிக்கு போகலாம், திருவண்ணாமலை வலம் வரலான்னு சொன்னான். ஏன்னா மறுநாள் என் அக்கா வீட்டில் வந்து பௌர்ணமி கோயில் வச்சுருக்காங்க, ஸ்ரீ காளியம்மன் பிள்ளையார் கோயில், அங்கே வந்து பூஜையும் அன்னதானங்களும் நடப்புகிறோம் சிறப்பாக, அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் போய் தான் ஆகும். அதை எப்படி நம்ம போக முடியும், இல்லை நம்ம போகலாம், நைட்டோட நைட்டாக 11 மணிக்கு கிளம்பி அஞ்சரைக்கெல்லாம் கிரிவலம் வந்துட்டு அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டோங்க. இந்த மாதிரி அவர் பண்ண அற்புதங்கள் ஏராளங்க. எனக்கும் அங்கே திருவேற்காடு கருமாரியம்மனுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. நான் சில பிரார்த்தனைகளை முன்வைப்பேங்க, அது தீரவே தீராத பிரார்த்தனையாக இருந்தது. அவகிட்ட நான் ஒரு சவால் விட்டேன், அம்மா நீ எப்போ என் கர்மவினை தீருதோ நீ அப்போ அந்த பிரார்த்தனை நிறைவேற்று, நான் ஆனால் ஓ மக இல்லையா, நான் வந்து இனி நான் சாப்பிடவே மாட்டேம்மா அப்படின்னு சொல்லுவேன். அவள் கோயில் பக்கம் போகும்போது கூட நான் அவன் கோயிலுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு எப்போ நிம்மதி வருதோ எப்போ என் வாழ்க்கையில் நான் அமைதி ஏற்படுதோ அப்போ தான் நான் வருவேன்னு சொல்வேன். அப்போ நான் வந்து சும்மா கடத்தருக்கு தாங்க போவேன், எண்ணெய் அறியாமையே சாதா புடவையோடு கோயிலுக்குள்ளே அழைச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் வரிசையில் நின்று சன்னதியில் சாமி கும்பிட்டுருந்தேன், அப்போ அன்னதான டோக்கன் வந்துக்கிட்டே இருந்தது, நான் என்னமோ நினச்சேன், அவர் வாங்கிக்கோமா அப்படின்னு அதட்டினார். வாங்கிக்கிட்டேங்க, நான் முதல் முறையாக அன்னதானம் அங்கே தாங்க சாப்பிட்டேன், போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அந்த டோக்கனை தெரியல. ஏன்னா அவளுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு, நான் சாப்பிடவும் மாட்டேன், உன் சன்னதியை மிதிக்க மாட்டேன்னு சொன்னவளை அவளையே நான் அந்த கடத்தருக்கு வந்த திருவேற்காடு கடத்தருக்கு அங்கேருந்து என்னை அழைச்சிட்டு போய் கோயிலில் இருக்கிற அன்னதானத்தையும் சாப்பிட வச்சான்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கும் அந்த மாதிரி தாங்க. கோயம்பேட்டில் இருக்க குருங்காலீஸ்வரர் கோயிலுக்கு நான் போகும்போதும் அதே தான், அன்னதானட்டம் எல்லாருமே அங்கே ஒரே அலைஞ்சிட்ருக்காங்க, அந்த அன்னதானத்துக்கு என் கையிலேயே வந்து கொடுத்து சாப்பிடுமா அப்படின்றார் அவர். இல்லை சார், அம்மா இதெல்லாம் கொடுப்பினேன், நீ சாப்பிடு அப்படின்றாருங்க. நான் அன்னைக்கு விரதம், அன்னைக்கு எனக்கும் என்னோடய தாயார் கருமாரிக்கும் ஒரு கணக்கு இருந்தது, நான் சாப்பிடவே மாட்டேன்னு. அப்புறம் என்னடா இது, இவளே வந்து நம்ம அவளோட கணவர் இதுக்கு வந்திருக்கோம், அந்த கருணையால் அவள் நமக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு இதால் பட்டினியாக கிடக்கிறாளேன்றதுக்காக எனக்கு அந்த அன்னதான டோக்கனை 2 முறை வழங்கினாங்க. அந்த மாதிரி எனக்கும் அவளுக்கு இருக்க, அவளுக்கு என்ன என்ன நான் பெற்ற அவள் இருக்கும்போது இவன் எதுக்கு கவலைப்படுறா, இவள் கர்மவினைக்கு தானே இவள் அனுபவிக்கிறா அப்படின்னே சொல்லி எனக்கு 2 முறை அந்த அன்னதானத்தை வழங்கி என் வயிறை நிரப்பினாங்க. அப்புறம் பாருங்களேன், எனக்கு மனசு நிம்மதி, ஒரு குழப்பம் இருந்ததுனால் கண்டிப்பாக சிவன் கோயிலில் போய் உட்காருவேன், அந்த ஸ்தல விருஷத்தை சுற்றுவேங்க 21 சுற்று. அந்த 21 சுற்றுன பலனுக்கு தாங்க நாங்கள் கிரிவலத்தையே சுற்றி பார்த்தேன். இல்லைன்னா மனசில் நினைக்காத அனைத்துமே அவள் வந்து நடத்தி கொடுப்பாள். கர்மவினைக்கு ஏற்றாற் போல தான் நம்ம அனுபவிக்கிறோம், அதை வினையை தீக்கிறது பொறுப்பு நம்மளோட சிவபெருமான் தாயுமானவர், நம்மளோட அம்மையப்பன் சிவபெருமான் கிட்டேயும் நம்ம தாயார் கிட்டேயும் இருக்குங்க. ஏன்னா அம்மையும் அப்பனுமாக விளங்குறவன் அம்மை இல்லையா, எனக்கு எப்போவுமே சிவபெருமானை தரிசிக்கும் போது அம்பாலும் காட்சி தருவா, ஏன்னா அம்மையப்பன் தாயுமானவர் பாதி இடம் கொடுத்தார் இல்லையா. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய அற்புதங்களை நடத்தியிருக்காங்க கருமாரி தாயும் நம்ம சிவபெருமானும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மையை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். ஏன்னா கடவுள் கருணை உள்ளம் வாய்ந்தவங்க, மக பட்டினி கிடைக்காமல் விடுவானா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தர்ப்பங்களில் எனக்கு நல்ல ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்குற அந்த தாயுமானவரை, அம்மையப்பனை என்றைக்கும் நம்ம போற்றுவோம். ஓம் நம சிவாயா.